இல்லை, இப்போ பரிசோதனைகள் குறைக்கணும் தான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது. கான்டாக்ட் ட்ரேசிங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாமும் கூட தமிழக அரசு யாருக்கெல்லாம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை நேற்றைக்கு முறையாக அறிவித்திருக்கிறோம். சளி காய்ச்சல் போன்ற ஏதாவது ஒரு உபாதை தென்படுபவர்கள் மட்டுமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 100,000-க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ 1.5-1.75 லட்சம் அளவுக்கு எடுத்துக்கொண்டிருந்த பரிசோதனைகள் இப்பொழுது 80,000 அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக குறைப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அறிகுறியும் இல்லாதவர்களுக்கு பரிசோதனை எடுப்பதென்பது வீண் என்கின்ற அளவிலேயும், தொற்றின் எண்ணிக்கை மலமளவென்று சரிந்து கொண்டிருக்கிற நிலையிலேயும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை கூட்டுவது என்பது அவசியமற்றதாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கல்வியாண்டில் ஏற்கனவே நானும் கூட செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தேன், 50 அந்த மாணவர் சேர்க்கை ராமநாதபுரம் கல்லூரியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்கின்ற அளவில் நாம் ஒப்புதல் தந்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த மாணவர் சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்லை, அதுதான் இப்போ அங்கே நாமளும் கூட இவ்வளோ நாள் அதுதான் வலியுறுத்தினிருந்தோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் கூட தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிலும் அதை குறிப்பிட்டிருந்தோம். ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரை நாம் அடிக்கடி சந்திக்கிற போது இதை தான் வலியுறுத்தி கொண்டிருந்தோம். உடனடியாக அந்த கட்டமைப்பு பணிகளை கட்டிடப் பணிகளை துவக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த ஆண்டு 50 மாணவர்கள் சேர்க்கை சேர்க்காமல் விட்டுவிட்டால் அதுவும் ஒரு விமர்சனமாக ஆகிவிடும் என்பதாலே தான் ராமநாதபுரம் புதிய மருத்துவக் கல்லூரியில் ஏற்கனவே 100 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்குத்தான் ஒன்றிய அரசு அனுமதித்திருக்கிறது. ஆனால் அங்கே 150 மாணவர்கள் படிப்பதற்குண்டான வசதிகள் இருக்கிறது. எனவே அங்கே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஒரு 50 பேரை சேர்த்துக் கொள்வதற்கு தமிழக அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. சார், இந்த தேர்தலில் திமுக பின்னடைவு சந்திக்கும் அப்படின்னு திமுக சார்பில் தான் நிச்சயமாக எந்த பின்னடைவும் இருக்காது. நான் ஒரு 15-20 நாட்களாக களத்தில் இருக்கிறேன், கள நிலவரத்தை முழுமையாக அறிந்திருக்கிறேன். சென்னையை பொறுத்தவரை நான் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவின் செயலாளராகவும் இருப்பதால் 56 வட்டங்கள் என்னுடைய அந்த மாவட்ட எல்லைக்குள் வருகிறது. 56 வட்டங்களிலும் முழுமையாக பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வாகனங்களிலும் நடந்தும் வீதிகள் தோறும் சென்று வாக்காளர்களை சந்தித்திருக்கிறேன். வாக்காளர்களுடைய மனநிலையை பொறுத்தவரை நான் 77 ஆண்டு தேர்தலிலிருந்து பார்த்து வருகிறேன். 77, 84, 89, 90, 96, 2001, 2011, 2016, 2016, 2021 இவ்வளவு தேர்தல்களில் நான் களப்பணியாற்றியிருக்கிறேன். நிச்சயம் மக்களின் மனநிலையை நன்கு உணர்ந்த காரணத்தினால் சொல்கிறேன், 100%க்கு 100% நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெறவிருக்கிறது.